மனைவி தன் கணவனை நேசிப்பதாக கூறி அவனை அணைத்து முத்தமிடுகிறாள். ஆனால் அவன் இறந்தால் முதலில் அவள் நினைப்பது அவனது வங்கி கணக்கு எவ்வளவு, மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்பது பற்றித்தான். கணவன் மனைவியை நேசிக்கிறான், ஆனால் அவள் உடல்நலம் குறைந்து அழகு குன்றினாலோ விகாரம் அடைந்தாலோ ஒரு தவறு செய்தாலோ அவ்வளவுதான், அவளை ஒதுக்க தொடங்கிவிடுவாள். உலகில் நாம் காணும் அன்பு அனைத்தும் வெறும் வெளிவேஷமே, வெறுமையே. எல்லைக்கு உட்பட்ட ஒன்று அன்பு செய்ய முடியாது, எல்லைக்கு உட்பட்ட ஒன்றின் மீது அன்பு காட்டவும் முடியாது. மனிதனால் விரும்பப்படும் பொருட்கள் கணந்தோறும் அழிந்து கொண்டிருக்கின்றன. அவன் வளர வளர அவனது மனமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நிலையான அன்பை இந்த உலகில் எதிர்பார்க்க முடியுமா? இறைவன் மீதுள்ள அன்பை தவிர வேறு எந்த அன்பும் நிலையாக இருக்க முடியாது. எனவே பல வகைப்பட்ட இந்த அன்புகள் எதற்காக? இவை யாவும் வெறும் படிகள் மட்டுமே. நமக்கு பின்னால் ஒரு சக்தி இருந்து கொண்டு அன்பு என்ற ஒன்றை நோக்கி நம்மை உந்தி தள்ளிக்கொண்டு செல்கிறது. உண்மை பொருளை எங்கே தேடுவது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நமது இந்த அன்பு அதை தேடி செல்வதற்காக நம்மை முன்னோக்கி செல்ல தூண்டுகிறது. நாம் திரும்ப திரும்ப நமது தவறை உணர்கிறோம், ஏதோ ஒன்றை பற்றுகிறோம், அது நமது பிடியிலிருந்து நழுவி விடுகிறது, உடனே இன்னொன்றை பற்றுகிறோம். இவ்வாறு முன்னேறி செல்கிறோம். இறுதியில் வருகிறது ஒளி. நம்மை நேசிக்கும் ஒரே ஒருவரான ஆண்டவனிடம் நாம் வருகிறோம். அவனது அன்பு ஒருபோதும் மாறாதது, எப்போதும் நம்மை அரவணைக்க தயாராக இருப்பது. நான் உங்களை துன்புறுத்தினால் எவ்வளவு காலம் என்னை நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்கள்? யாரிடம் கோபம், வெறுப்பு, பொறாமை எதுவும் இல்லையோ, யார் எப்போதும் சமநிலையில் இருப்பாரோ, யாருக்கு பிறப்பு இறப்பு இல்லையோ, அவரால் மட்டுமே அது முடியும். அப்படிப்பட்டவர் ஆண்டவனை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? ஆனால் இறைவனை அடையும் வழி மிக நீண்டது, மிக கடினமானது. ஏதோ ஒரு சிலரே அவனை அடைகிறார்கள். நாம் தொட்டு தொடுமாறும் வெறும் குழந்தைகள். இந்த அன்பு நெறியை கோடிக்கணக்கானோர் வியாபார சரக்காக கருதுகிறார்கள். எல்லோரும் இதை பற்றி பேசுகின்றனர், ஆனால் ஒரு சிலரே அடைகின்றனர். ஒரு நூற்றாண்டில் ஏதோ ஒரு சிலரே இந்த இறையன்பை பெறுகின்றனர். அவர்கள் வாயிலாக நாடு முழுவதும் ஆசி பெற்று புனிதமடைகிறது. எப்படி சூரியன் உதித்ததும் இருள் அகல்கிறதோ, அதுபோல் அவதார புருஷர் ஒருவர் தோன்றும்போது நாடே பேர் பெற்று புனிதமடைகிறது. உலகம் முழுவதிலும் ஒரு நூற்றாண்டில் ஏதோ ஒரு சிலரே இப்படி பிறக்கின்றனர். ஆனால் அந்த அன்பை பெற நாம் எல்லோரும் முயல்வோம்.